కుండలి కుమారి కుటిలే చండి జరాధర సవిత్రి చాముండే గుణిని గుహారిణి గుహ్యే గురుమూర్తే స్వాం నమామి కామాక్షి. వైదిక సంప్రదాయం இன்னைக்கு நிக்கிறதுன்னா அதுக்கு ஒரே காரணம் பகவத்பாதால் தான். ஏன்னா இந்த நாட்டில் நாஸ்திக மதங்கள், ஜெயின பௌத்தாதி மதங்கள் அவைகள் பிறந்து வளர்ந்து ராஜாஸ்ரயத்தை அடைஞ்சு தேசம் முழுக்க வியாபித்து மகான்களுடைய ராஜாக்களுடைய ஒரு அவலம்பரமும் கடைச்சு அதற்கு வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான கர்ம மார்க்கத்தை அழிச்சிடும். எப்பொழுது கர்ம மார்க்கம் அழிஞ்சு போயிடுதோ அப்பொழுது ஜனங்களுக்கு இந்த வைதிக சம்பிரதாயம் இருக்கக்கூடியதான நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையாது. அப்ப சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமி அவர் குமரக பட்டராக அவதாரம் பண்ணி கர்ம சித்தாந்தத்தை நிச்சயமா ஆக்கினார். ஜெயமினி பகவானுடைய சூத்திரங்கள், அதுக்கு சபரஸ்வாமி எழுதினதான பாட்சியங்கள், அதுக்கு மேல குமரல பட்டர் எழுதினதான அந்த வார்த்திகம், இவைகள்லாம் வந்து கர்ம சித்தாந்தத்தை நிலைநாட்டினது. அதற்கு பிறகு வைதிக சித்தாந்தத்துடைய பரம தாத்பரியம் கர்ம மட்டுமல்ல, முக்கியமானது ஞானம், ஆத்ம தத்துவம். ஒரு மனுஷன் தான் பிறந்தானேயானால் மறுபிறவில்லாமல் பண்ணிக்கொள்றதான் கொஜத்தியான ஒரு நிலை. அதற்காகத்தான் மானிட பிறவி கொடுத்திருக்க ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அதப்புஷ்கம் ததோபிப்ரதா. துர்லபம் த்ரயமேவ ஏதது, நிச்சயமாக துர்லபம் இந்த மூணு தான். எது மனுஷ்யத்வம், முமுட்சுத்வம், மகாபுருஷ சம்சயா. மானிட பிறவி கிடைக்கிறது மிகவும் சிரமம். 84 லட்சம் ஜீவராசிகள்ல நாயா நிறையா கொசுவா பசுவா எப்படியாவது பிறக்கலாம். ஆனா அப்படி இருந்த போதிலும் இந்த மானிட பிரிவுக்கு என்ன அவ்வளவு வசதி அப்படின்னு, இந்த பிறவியிலத்தான் நீங்கள் ஆத்ம தத்துவத்தை அறியலாம். இந்த பிறவியிலத்தான் ஒரு குருநாதர் அடைஞ்சு அவர் வாயிலாக வேதாந்த தத்துவங்களை சிரவணம் பண்ணிக்கலாம். இந்த ஜென்மாவில் பண்ணின சிரவணம் வீணா போறதில்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தரம் சிரவணம் பண்ணியாச்சுன்னா அந்த சிரவணம் எப்பொழுதுமே உங்களோடையே இருக்க. இந்த சரீரம் விட்டு இன்னொரு சரீரம் போறதா இருந்தாலும் அப்பொழுதும் கம் வித்யா கர்மணி சமன்பாவே பூர்வ பிரஜாகா. இந்த ஜென்மாவில் நீங்க கேட்ட வேதாந்தம் உங்களோடய வந்துட்டே இருக்கு. எப்பொழுது மானிட ஜென்மா கிடைக்குமோ அப்பொழுது அது விருத்தியா இருக்கு. தத்ரதம் புத்திசம் யோகம் லபதே பௌர்வதைகம் யததே ச ததோ பூய சம்சித்தோ குரு நந்தனா யததே ச ததோ பூய. இங்க எங்க விட்டீரோ அங்கிருந்து முதல்ல இருந்து ஏபிசிடியில இருந்து ஆரம்பிக்கிறீங்க நீங்க. அப்ப என்ன இங்க நீங்க வாசிச்சது ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய தாயதே மகதோ பயாது. பண்ணினதான சிவது சிறு கொஞ்சமான ஒரு யத்னம் இருக்கு, அந்த யத்னமே உங்களுக்கு மிக சிறந்ததான ஒரு பயத்தை போக்குறது. அப்படிப்பட்டதான வைதிக சம்ஸ்காரமும் அந்த வைதிகமான ஆத்ம தத்துவ ஞானமும் அறிவதற்காக பகவத்பாதர் பார்த்தாராம். சங்கரர் கைலாசத்தில் இருக்கிற சங்கரர் ஞானமாக அவதாரத்தை எடுக்கணும். எப்படி அவதாரம், தட்சிணாமூர்த்தியா இருந்த அந்த தட்சிணாமூர்த்தியா இருந்தது சின்முத்திரியினாலேயே சனக சனந்தநாதிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசம் பண்ணினதான உபதேசம் போறல கலியுகத்தில் இருக்கிறவாளுக்கு. ஆகையால் முக்வா மௌனம் படவிட்டீங்கன்னா அங்கிருந்து மௌனத்தை விட்டுட்டு நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகணும், ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல சரதி புவனே சங்கரா ஆச்சாரியரூபா ஆச்சாரியாளாக பிறந்த. என்ன பண்ணின, 5 வயசுக்குள்ள சர்வமும் எல்லாத்தையும் பார்த்தார், உலகத்தை எல்லாம் பார்த்தார். பரீட்சிய லோகன் கர்மத்தினா பிராமணோ நிர்வேதமாயா அந்த வைராக்கிய மூர்த்தியான. பிறகு என்ன பண்ணினார், அம்மா ஏதோ சொல்லி சரியான வாங்கிட்டு மானிட பிறவை எடுத்துட்டானா குருமுகமாகத்தான் வேதாந்தத்தை வாசிக்கணும். அதுதான் ஆச்சாரியா தேவ ரீத்தியா சாதிட்டா பிராபத்து. தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு புத்தகத்தை வாசிக்கலாம், இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரயோஜனம் இல்லை.
அது இந்த ஜென்மாவில் இப்பொழுது உங்களுக்கு படைக்கிறது உபயோகப்படணுமையானால் அந்த ஆச்சாரிய திருமுக மண்டலத்தை வந்து அது வரலாம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சண்மசாந்தே நிர்மிஷ கர்ண இவரையில் அறத எங்க தாபம் அப்படின்னு காது வழியாக உள்ள போகணும். இதயத்தில் இருக்கக்கூடியதான தாபத்தை சமிக்கணும். ஆகையால் கல்வி போல அங்கே போய் கோவிந்த பகவத்பாதால கேட்கிறார். அவரை பார்த்ததுமே அவருக்கு கஷ்டம். நம்ம அத்துக்கு வந்தா யார், நீங்க யாருன்னு கேட்கலையா? அதே மாதிரிதான் கஷ்டம்னு கேட்டார். கேட்டதுமே இவர் சொன்னார், இந்த கேள்விக்கு பதிலுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கு மைல தூரம் வந்திருக்கேன். நீங்க வந்து அதே கேள்வியை கேட்கறீங்களே, என்ன நான் தான் உங்களை கேட்கணும்னு வந்திருக்கேன். ஆனா என்னுடைய அபிப்பிராயம் சொன்னேன், பெரியவா கேட்க நான் பதில் சொல்றேன். ந ஹோமிர் ந தவயம் ந தேஜோ ந வாயும் ந கம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூக அனைகாந்திகத்வ சுஷுப்தே கசிந்தா ததே கோபசிஷ்ட சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம். பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம், சரீரம் இல்ல, மனசு இல்ல, பிராணம் இல்ல, வேற எதுவுமே கிடையாது. அதோட ஒரு சம்பந்தமும் இல்லாதான அகர்த்தா அபோக்தா சுத்தமாக ஒரு ஆத்மா, அதுதான் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இருக்கு. ஆனா அது எப்படி நான் சொல்வேன், துரியம் ததன்யது, அது எப்படி ஏகமா அநேகமா இதுவா அதுவா ஒண்ணுமே கதம் சர்வமே தான் சித்தாந்தம் பிரவீமி, அது எப்படி சொல்ல முடியும்? அதனால மனோவா ததோசரமான ஒரு தத்துவம்னு சொன்னார். கோவிந்தபாத பார்த்தார், இனிமேல நான் உபதேசம் பண்றதுக்கு என்ன இருக்க, எது வேதாந்த பரம தத்துவமோ சாரமோ அந்த சாரத்தை அனுபவித்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவ்வளவு சக்தி இருக்க, ஆகையால் நீங்க என்ன பண்ணணும், பிரஸ்தானத்திலே எங்களுக்கு பாஷ்யம் பண்ணுங்க, லோகத்துல இருக்கிறவங்க எல்லோருக்கும் ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னதுமே காசிக்கு போய் அங்க எல்லாத்தையும் பார்த்து மூணு பிரஸ்தானங்களுக்கும், பகவத்கீதான்னு ஒரு பிரஸ்தானம், அது ஸ்மிருதி பிரஸ்தானம், ஸ்ருதி பிரஸ்தானம், உபனிஷத்துகள், தசோபனிஷத்துகள், ஈசகேன கட பிரஸ்னம் உண்ட மாண்டோக்கிய தித்திரிகி ஐதரேயம் பிரகதாரண்யம் சாந்தோக்கியம்னு பத்து உபனிஷத்துகள். அந்த உபனிஷத்துக்களை வியாக்கியானம் பண்ணினா மற்ற உபனிஷத்துகள்லாம் கதார்த்தம் ஆயிடுது, எல்லாம் வியாக்கியானம் பண்ண முடியாதுன்னோ வேண்டாம்னோ அப்படி இல்லை. இந்த பத்துக்கு நான் வியாக்கியானம் பண்ணினேனையானால் மற்ற உபனிஷத்துகள்லாம் கதார்த்தம் ஆயிடுதுங்கிற அபிப்பிராயத்துல இதுக்கு அற்புதமாக பாக்கியம் பிரசன்ன கம்பீரம், யார் வாச்சாலும் பிரசன்னமா இருக்குன்னா தெளிவா இருக்க, ஒரு சிரமமும் கிடையாது. ஆனா என்னன்னா கம்பீரமா இருக்கு. 50 தரம் 100 தரம் 1000 தரம் வாசாச்சு, மறுபடியும் வாச்சா இன்னொரு ரத்தம் கிடைக்கிறது. சமுத்திரத்துல அவன் எவ்வளவு ஆழமா நீந்தினான்னு அவ்வளவு அழகான முத்து கிடைக்கிறதோ அதே போல அந்த தற்பிரணீதம் விபஜ்யதே அப்படிங்கிறார் பாமதிகாரர். நாங்க வேற ஒண்ணும் சொல்லல, தற்பிரணீதம் அதை நாங்க விபஜ்யதே பிரிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிருக்க. அப்படிப்பட்டதான் அந்த அழகான அந்த பாட்சியத்தை, அற்புதமான ஒரு பாட்சியத்தை எழுதி அதுக்கப்புறம் எழுதினா மட்டும் போறாது, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் அதை அடையணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தானே அங்கெங்கே சொல்லி உபதேசம் பண்ண தொடங்கினார். பல சிஷ்யால் சேர்ந்தா, அந்த சிஷ்யால் மட்டும் சேர்ந்தா போறாது, எது ரொம்ப உயர்ந்தான மகான்கள் அது சேவிக்கிறாளோ அதுதான் உலகத்துல பிரச்சாரத்தை அடையும். ஆகையா என்ன பண்ணணும், லோகத்துல இந்த உபதேசம் பண்ணினா ஜனங்கள் எடுத்துக்க மாட்டான், அவங்களுக்கு அலங்காரம் ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணுன்னு அனுஷ்டானம் பண்ணினாதான் அதை எடுத்துப்பான். ஆகையால் தான் எத்யதா சரதி ஸ்ரேஷ்ட தத்ததேவ இதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகா தனுவர்த்ததே. ஆகையா வித்வான்களை போய் அடைஞ்சார், ஒவ்வொருத்தருக்கிட்ட போனார், அவளோட வாதம் ஆடினார், வாதம் பண்ணி இதுதான் உயர்ந்தது, இந்த தத்துவம் தான் உயர்ந்தது, கர்ம சித்தாந்தத்தை விட மிக சிறந்ததான சித்தாந்தம் ஆத்ம சித்தாந்தம் அப்படின்னு விசேஷமாக அந்தந்த இடத்துல போய் சொன்னார். மண்டன மிஸ்ரர் ஜெயிச்சார், சரசவாணியை ஜெயிச்சார், அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சொல்லி ஆத்ம தத்துவத்தை எடுத்து அற்புதமாக பிரதாபம் பண்ணின. அவள்லாம் பார்த்தாளா என்ன அழகா இருக்கு, நாம என்னமோ நினைச்சோமே, இதுக்கு முன்னால ஒரு சித்தாந்தமும் நிக்காதே அப்படின்னு சொல்லி விசேஷமாக ஆச்சாரியாளுக்கு சிஷ்யாளானார். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனார், பிரஸ்தானத்திலே பாட்சியம் உத்தம அதிகாரிகளுக்கு, மத்தியமாதிகாரிகளுக்கும் ஆத்ம தத்துவம் புரியணும். இனிமேல இந்த ஆத்ம தத்துவமானது கலிபான் தான் நிக்கணும். இது அதுக்காக என்ன பண்ணினார், ஒரு ஸ்லோகத்துல வந்து ஆரம்பிச்சு 1000 ஸ்லோகம் வரைக்கும் பிரகடனம் பண்ணினார். ஏக ஸ்லோகி இருக்கு, தச ஸ்லோகி இருக்கு, சத ஸ்லோகி இருக்கு, உபதேச சாகசிரி 1000 கணக்காக இருக்கு, அதோட இல்ல சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் போன்றதான பிரகரணங்கள், விவேக சூடாமணி போன்றதான பிரகரணங்கள் இவை எல்லாம் எழுதினார். பிரகரணம்னு என்ன தெரியுமா,
சாஸ்திரைக தேச சம்பத்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம் ஆகு பிரகரணம் நாம. சாஸ்திரத்துல ஏதாவது ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொள்றது அத சந்தேகமர அழகா சொல்றது. அப்படி அற்புதமா அந்த சாஸ்திர சித்தாந்தத்தை எடுத்து காட்டினார். அப்புறம் பார்த்தாரா மத்தியம அதிகாரிகளுக்கு இருக்கு, ஆனா என்ன கிராஸ் ரூட் லெவல்ல வரணும், கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் படிக்காத வாழ்க்கும் தெரியணும் இந்த ஆத்ம தத்துவம் தான் வசதி அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினார், ஒவ்வொரு ஊர்லயும் காலால் நடந்தார், அங்கங்க இருக்கக்கூடியதான கோயிலுக்கு போனார், அங்கங்க இருக்கக்கூடியதான தெய்வங்களுக்கு மேல அழகான ஸ்தோத்திரங்கள் பண்ணினார். ஆச்சாரியாருடைய ஒரு வைபவம்னு பார்த்தா அவர் பண்ணாத ஸ்தோத்திரம் பண்ணாதான பகவானே கிடையாது. எத்தனை கணபதியில இருந்து ஆரம்பிச்சு அத்தனை தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணினார், ஸ்தோத்திரங்களை பண்ணினார். ஆனா அந்த ஸ்தோத்திரங்கள் எப்படி இருக்கு தெரியுமோ, எல்லா ஆத்ம தத்துவமா இருக்கு, பாக்குறது மேலோட இருக்கு. முதாகரத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம், கையில மோதகத்தை வச்சுட்டு இருக்கா, ஏன்னா அது சொன்ன குழந்தைகளும் ஆஹா மோதகம் இருக்கு லட்டு இருக்கு. அடுத்த கடம் சதா விமுக்தி சாதகம் கலாதராபதம் சகம் விலாச லோக ரட்சகம் அநாயகைக நாயகம் விநாசிதே வதைக்கியகம் நதாசுபாசு நாசகம் நமாமிதம் விநாயகம். எவ்வளவு சுலபமா அழகா இருக்கு பாருங்க. அதோட மட்டும் இல்ல கிருஷ்ணன் மேல ஸ்தோத்திரம் இல்லை, சத்யம் ஞானம் அனந்தம் நித்யம் அநாகாசம் பரமாகாசம் கோட்ட பிராங்கண லிங்கண லோலம் அநாயாசம் பரமாயாசம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பிரம்ம தத்துவத்தோடயே ஆரம்பிக்கிறார். இது வெறும் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்றது மட்டும் இல்ல, இதை நீங்க படிச்சுட்டே இருந்தேனால் வேதாந்த தத்துவம் உங்க மனசுல தெரியாம உள்ள புந்துடும். ஈஸ்வர சர்வபூதானாம் உருதேகே அர்ஜுன திட்டதி பிராமையன் சர்வபூதானி யந்திரூடானி மாயையான்னு சொன்ன பிரகாரமா அந்த பகவான இதயத்துல நீங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடியதான அழகான ஸ்தோத்திரங்கள் பண்ணில. இப்ப என்னாச்சு, உத்தமாதிகாரிகள் அவளுக்கு பிரஸ்தாரத்திலே காட்சிகள், மத்தியமாதிகாரிகளுக்கு பிரகரண காட்சிகள், சாதாரணமா இருக்கக்கூடியதான எல்லா மனுஷர்களுக்கும் ஆத்ம தத்துவத்தை வேதாந்த தத்துவத்தை அத்வைத தத்துவத்தை இதுதான் சுவாமி ரொம்ப சாந்தம் சிவம் அத்வைதம் அத்வைதம் ஒண்ணுதான் உபனிஷத்துல சொல்லியிருக்கேன். துவைதத்தை வச்சு இருக்கு, துவைதம் ஹி நிஞ்சதே எத்தஹி துவைதம் இவ பவதி தரிதர இதரம் பசதி த இதர இதரம் சுமதி துவைதம் இவ பவதி இகா இவகாரம் சொன்னதுனாலே துவைதம் போயின்னு தெரியல. அப்படி அழகான அந்த உபநிட தத்துவத்தை தெளிவாக எடுத்துருந்தான ஆச்சாரியன். அவனால தான் இன்னைக்கு ஸ்ரீராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி மற்ற எல்லா விதமான பண்டிகைகளும் இங்க நம்ம நினைக்கிறோம், நம்ம அனுஷ்டானம் பண்றோம். இன்னைக்காவது இந்த காயத்ரி மந்திரத்தை அனுஷ்டானம் பண்றான்னு அன்னைக்கு ஆச்சாரியால் பண்ணியிருந்தான சேவை, அதுல ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. முதல்ல எல்லோரும் பகவத்பாதாரத்துல பக்தியை செலுத்துறோம், சாட்சாத் பரமேஸ்வரன் எப்படியோ அவரே தான் பகவத்பாதார் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவர் என்ன பண்ணினார், சனதி போதே சங்கராச்சாரியர் அன்னைக்கேதோ வந்து 32 வயது வந்து கோயில்ல அவர் இன்னைக்கும் அந்த ஒரு பரம்பரை வந்துட்டே இருக்கு, அவிச்சின்னமான ஒரு பரம்பரை. அந்த தத்துவத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு அந்த வழியை காட்டி கொடுத்ததுதான். அவளுக்கு நம்ம எப்பொழுதும் தினந்தோறும் எழுந்து நமஸ்காரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டியதான அழகான ஒரு அவதாரம் ஞானாவதாரம். அதை பண்ணியதான அந்த ஆச்சாரியர் பண்ணின பிரகரணங்கள் பல பிரகரணங்கள் இருக்க இருந்த போதிலும் என்ன சொல்ல சொல்லி ஒரு பிரகரணம் சொன்ன, இது நம்ம குருவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணியதான ஒரு பாக்கியம். என்ன ஏதோ என்னமோ இல்லாம இப்படி ஆச்சாரியாக பண்ணின பிரகரணம் சங்கர ஜெயந்தி மகோத்சவத்துல அழகாக நமக்கு பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த சதஸ்லோகையில 100 ரத்னங்கள் இது, இந்த ரத்னங்களை எல்லாம் ஒரு மாலையா கட்டி போட்டிருக்க. அப்படிப்பட்டதான அழகான ஸ்லோகத்துல முதல்ல ஒரு ஸ்லோகம் பண்ற திருஷ்டாந்தோ தெய்வ திருஷ்ட திரிபுவன ஜடரே சத்குரோத்யானதாதோ ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா
சமுத்தியதி கஷ்ட கஷ்ட பிரம்மத்துக்கு சமானமான ஒருத்தரும் இல்ல, அதோட உயர்ந்தவராகவும் யாரும் இல்லையா. நமஸ்ய பிரதிமாஸ்தே, அவருக்கு பிரதிமா திருஷ்டாந்தம் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரிதான் எங்க குருவுக்கும், அவருக்கு திருஷ்டாந்தம் சொல்லவே முடியாது. லோகத்துல ஏன் சுவாமி சொல்ல முடியாது? நான் ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்துருக்கேன். ஏன் என்ன கொடுக்கலீங்க? அதுவா என்கிட்ட ஸ்பர்ஷ வேதியும் ஒண்ணு இருக்கு, அது ஒரு கல். அது அந்த கல்லை என்ன பண்றேன், ஒரு இரும்புல தொட்டேனா அந்த இரும்பு தங்கம் ஆயிடும். குரு என்ன பண்றான் தெரியுமா, இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய நான் ஒரு மனுஷன் கொண்டு வர, எத்தனை தரம் சொன்னாலும் அந்த தலையில ஒண்ணு ஏற மாட்டேங்க. தெலுங்குல அயோமயம், அயோமயம் என்ன, எதை சொன்னாலும் கம்ப்யூட்டர் தான். அயசுன்னு இரும்பு, இரும்பு மாதிரி பண்ணிருந்தான் ஒரு பதார்த்தம் ஆயால் அதுக்கு அயோமயம்னு சொல்றேன். அதே மாதிரி இரும்பு மாதிரி இருக்கக்கூடியதான களிமண்ணோட இருக்க மண் மாதிரி இருக்கிற ஒரு சிஷியனா இருந்தாலும் அந்த சிஷியனை என்ன பண்றார் தெரியுமா, தங்கம் மாதிரி பலபலால பிரகாசிக்கும்படி பண்றாரு. சின்ன விஷயம்தான், அது எப்படி சொல்லி கொடுக்கிறார் தெரியாது. வேதத்தை சொல்லி கொடுக்கணும் சொன்னதா இல்லையா, மூணு தரம் அவன் சொல்றான், திருப்பி இவன் சொல்றார், திருப்பி மூணு தரம் சொல்றான். இப்படி சொல்லி அவனுக்கு நன்னா வாய்க்கு வந்த பிறகு திருவ போடும். இந்த பதினஞ்சு நாள் ஒவ்வொரு நாள் டெய்லி நூறு தரம் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா பரிபூர்ணமா வந்தாச்சு அவனுக்கு. ஒரு ஸ்வரம் பேசுறாது இந்த பக்கம் அந்த பக்கம், அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்ததா அந்த பாடம் நன்னா வந்ததா. அடுத்த பட்சம் இன்னொரு தரம் வரலைன்னா கோச்சு மாட்டார். குருவுக்கு ஒரு லட்சணம் என்னன்னு, சர்வதா சந்தோஷமா இருக்க, ஆத்ம திருப்தா, கோச்சுக்க மாட்டார். என்ன ஆச்சுன்னு மறுபடியும் இன்னொரு தரம் அதையே சொல்லித்தரேன், இன்னொரு பஞ்சு நாள் சொல்லி வரலையா இன்னும் அதே சொல்லித்தரேன். விவகாரம் என்ன ஆச்சுன்னு, அவர் பாஸ் பண்ணினானையானா நூத்துக்கு நூறு மார்க் தான் பாஸ், இங்க முப்பத்தஞ்சு மார்க் அது யூனிவர்சிட்டியில பாஸ் பண்றது கிடையாதுங்க. ஒரு சிஷியன் தயார் பண்ணினானையானா அந்த சிஷியன் ஸ்வீயம் சாமியம் விதத்தே, அந்த குரு எப்படி கத்துட்டாரோ அப்படிதான். டைம் லாக் இருக்கலாம், ஒருத்த நாலு வருஷத்துல படிக்கலாம், ஒருத்த பத்து வருஷத்துல படிக்கலாம், படிச்சவையெல்லாம் பர்ஃபெக்டா படிச்சாச்சு. அப்படி சொல்லி கொடுத்து தன்னுடைய ஞானத்தை முழுக்க அவனுக்கு சங்கராந்தி பண்ணினாரே, அப்படிப்பட்டதான அந்த குரு இருக்காரு, அவனுக்கு இந்த ஸ்பர்ஷ வேதி ஒரு திருஷ்டாந்தமா கொடுக்கலாமா? முடியல. என்ன ஸ்பர்ஷ வேதி, தான் இரும்ப தங்கமாக்கும், இரும்ப தங்கமாக்கின பிறகு அந்த தங்கத்தை கொண்டு வந்து இன்னொரு தங்க இரும்போட சேர்த்தேன்னா அது தங்கமா ஆகும். அவ்வளவுதான், ஒரே ஒரு தரம் தான் வாழ்க்கை. இரும்பு தங்கமாகும், அந்த தங்கம் தங்கமா நிற்குமே தவிர இன்னொன்னு தங்கமாக்காது. எங்க குரு எப்படி தெரியுமோன்னா, அவர் ஒரு சிஷியனை தனக்கு சமானமாக்கினார், அந்த சிஷியனை மறுபடியும் இன்னொரு சிஷியன் இன்னும் ஆயிரம் சிஷியால தயார் பண்ணக்கூடியதான யோக்கியத்தை கொடுத்தார். ஆகையால் அன்னைக்கு ஆதிசங்கரர் ஒருவர், இன்னைக்கு சங்கராச்சாரியால் எத்தனை பேர் இருக்கார், இந்த சங்கராச்சாரியர் இன்னைக்கு இந்த கலிகாலத்துல முத்தின பிறகு அவனவன் காலம்புரை எழுந்து ஓடுறான் சார் உத்தியோகத்துக்கு. திரும்பி சாயங்காலம் ராத்திரி வருவானா இல்லையோ டவுட், அப்படின்னா இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற வாழ்க்கும் நீ சந்தியாவதனம் பண்ணு, ராமதேவ் பண்ணு, நல்லது பண்ணு, நாலு பேருக்கு சகாயம் பண்ணு, பகவத்பாதால நினைச்சுக்கலாம், யாரு சொல்லி கொடுப்பா? அவளுக்கும் நாளளவுல நல்லதான ஒரு வழி வரும்படி காமாட்சி குருமூர்த்தேஸ்வரம் நமாமி காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தி சொல்லுக்குமா அந்த காமாட்சி அம்பாலே இருக்க மாதிரின்னா இந்த குரு இருக்க. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த குருவுக்கு வேற திருஷ்டாந்தம் சொல்ல முடியும். சனயதி யதோ பல்லதாம் ஆத்மசாரம் பல்லதாம் ஆத்மசாரம் நஸ்பர்சத்வம், இரும்ப தங்கமாக ஆக்கும் ஆனா அதை ஸ்பர்சமாக ஆக்கி விடாது. ததா விஸ்வித தரணயுகே சத்குரு ஸ்வீய விஷே, ததாபி அப்படி இருந்தாலும் ஸ்வித சரணயுகே தன்னுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணியிருந்தான் அந்த சிஷ்யன ஸ்வீய விஷே, ஸ்வீயம் சாமியம் விதத்தே, குருவுக்கு சாமியம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அந்த குரு என்ன பண்றாரு தெரியுமா, தனக்கு சமானமாக பண்ணி வைக்கிறார். சாமியம் இல்லைன்னு முதல்ல சொல்ற, இப்ப குரு சாமியம் ஆகிவிட்டாரு. அதோட மட்டும் இல்ல, இந்த ஜென்மாவில மனுஷ பணத்துக்காக ஓடிண்டே இருக்க, குழந்தைகள்ல ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப அம்மா அப்பா என்ன நினைக்கிற, அவன் ஐஐடியில படிக்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், உத்தியோகத்தை சம்பாதிக்கணும், உத்தியோகத்துல இருந்து காசு சம்பாதிக்கணும், அவன் டாலர் ஆகணும்னா
நகமானதோ எதவாச்சால் க்ஷேமத்தை அடைவானோ இந்த மனுஷ ஜென்மா சார்த்தகமாகுமோ. ஒரே ஒரு காரியம்தான் கொடுத்திருக்கார் பகவான் மனுஷாவுக்கு, ஆத்மாவாலே திரட்டவியம். வேற ஒண்ணு நீ பண்ணுன்னு சொல்லவே இல்லை பகவான். நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்ல, ஆத்மாவை அறிந்துக்கொள். இந்த ஜென்மாவில் நீ அறிய வேண்டியது ஆத்மா ஒண்ணுத்தான்னு சொல்லிருக்க. அப்படிப்பட்டதான் அந்த ஒரு காரியமும் நம்ம பண்ணலைன்னா மானிட பிறகு வேஸ்டா போயிடும். அப்படி இருந்த போதிலும் என்ன சொல்லியிருக்காரு ஆச்சாரியாவை பத்தி சொல்லும் பொழுது விசேஷமாக அந்த உபனிஷத்துக்கெல்லாம் என்ன சொல்றது, அப்பா இந்த ஜென்மாவில ஆத்மாவை அறிந்து கொள்ளப்பா, அது ஒண்ணுதான் உனக்கு கிளேமப்பா, மீதி வாழ்க்கையில எதை பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ற வழியாக அந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு வழிகள் என்னமோ அத்தான் வழிகளையும் சொல்றது. ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு முக்கியமான உபாயம் ஞானம். அந்த ஞானத்துக்கு காரணம் என்ன? சிரவண மனன நிதித்தியாசனங்கள். ஆத்மாவாதே திரஷ்டவியா எப்படி பார்க்கணும்? ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா. அந்த சிரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணின பிறகு அதுக்கு முன்னால என்ன வேணும்? இந்த மனுஷன் தான் அதுக்கு அந்த சிரவண மனநாதிகளுக்கு தகுந்ததான ஒரு அறிவியல். இவன் சில முக்கியமான குவாலிபிகேஷன் யோக்கியதைகளை அடையணும். அந்த யோக்கியதைகள் என்ன? நித்யாநித்ய வஸ்து விவேகம், இஹ அமுத்ரார்த்த பலபோக விராகஹ, சமதமாதி சாதன சம்பத்து, முமுட்சுத்வம் அப்படின்னு சொல்றது. இந்த நாளும் இருந்ததையானால் வேதாந்தம் தானே ஓடி வரும். நீங்க வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம். தேவ ஸ்ரீகுரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர்பவே ஸ்வயம் தாரயதிதான் சம்சார துக்கன்னவா. சர்வ வேதாந்த சித்தாந்த சங்கிரகத்துல உங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தை நீங்க பூஜை பண்ணுங்க, நித்ய கர்மா விடாம அனுஷ்டானம் பண்ணுங்க, மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த தேவ பகவான் என்ன பண்ணுவார்? ஒரு குரு ரூபத்தை எடுத்துட்டு உங்கள்கிட்ட ஓடி வருவார். அவர் நீங்க யாரு குரு எப்படி இருப்பார் நமக்கு எப்படி கண்டுபிடிக்க தெரியா? பகவானே குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர்பவே ஸ்வயம் தாரயதி தான் சம்சார துக்கார்ணவா அப்படின்னு அழகாக ஒரு தத்துவம் இருக்க, அதை சொல்றதுக்காக உபநிஷத்துகள் அழகாக நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா. ஸ்வம்பாலம் ரோதமானம் சிதரதமயம் சாந்திமானே துமாத்தியே திராட்சம் கர்ஜூர மாம்பரம் சுகதலம் அதவா யோதயத்யம்பிகாஸ்ய. அம்மா என்ன பண்றா? ரொம்ப நேரம் அழுதுன்னு இருக்க குழந்தை, அந்த குழந்தைக்கு அழுத நிறுத்தணும். என்ன பண்ணா? அவளை திராட்சை பழத்தை எடுத்து கொடுத்தாலும் வாயில போட்டாலும், அதே மாதிரி மாம்பழத்தை துண்ட வாயில போட்டாலும், அதே போல நிறைய விவகாரங்கள்ல இவையெல்லாம் பண்ணி பண்ணி அந்த குழந்தைக்கு அழுகையை நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றாளாம். அதே மாதிரி தான் எங்க உபநிஷத்தும் அழகான போதோபாயிரே கைஹி அநேக விதமான போத உபாயங்கள். எப்படி சொன்னா இவனுக்கு ஆத்ம தத்துவம் புரியுமோ அது மாதிரி ஒரு உபநிஷத்து என்ன சொல்றது? சதேவ சோம்பேதம கிரகாசேத் ஏகமேவ திருதீயம். உலகம் முழுக்க உண்டாருக்கிறது முன்னால பிரம்மம் தான் இருந்தது. அந்த பிரம்மத்துல இருந்த பிரபஞ்சங்கள்லாம் உண்டாச்சு. பிரபஞ்சங்கள்லாம் உண்டான பிறகு எது எதுல இருந்து உண்டாச்சோ அதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு விசேஷமாக காரியகாரண அனன்யத்துவம் சொல்லி ஒரு உபநிடம் சொல்றது. இன்னொரு உபநிடம் சொல்றது அகாரம் உகாரம் மகாரம்னு ஓங்காரத்துல மூணு அம்சம் இருக்கு. அத வழியாக ஓங்கார உபாசன வழியாக ஓங்கார தத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடியதான வழியாக ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு மாண்டோக்கிய உபநிடம் சொல்றது. அதே போலயே பிருகதாரண்யக உபநிடம் சொல்லும் பொழுது அது தத்தேதம் தரிய அவ்யாக்கிருதமாசே தன் நாமரூபாபியாமே வியாக்கிரியதா அப்படிங்கிற அபிப்பிராயத்துல உலகம் முழுக்க அவ்யாக்கிருதமாக இருந்தது, அது வியக்தியாக வழியில வந்தது, மறுபடியும் அது பிரம்மத்திலே ஒண்ணா போறது. ஆகையால் சர்வ வியாபகமாக அனந்தமாக பிரம்மம் இருக்கு அப்படின்னு ஒரு உபநிடம் சொல்றது. இப்படி தத்துவம் ஒன்னா இருந்தாலும் சேர வேண்டியதான வழி ஒன்னா இருந்தாலும் பல வழிகளாக எந்த வழியா யார் சொன்னா யார் புரிஞ்சுப்பாளோ அப்படி அழகாக புரியும்படி சொல்றதன். இப்படி ஒவ்வொரு உபரிடத்தாலே போதோபாயிரமே அவத உபரிடத் போதையாமது. இப்படி அழகாக அந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்றது. இதுல ஒரு உபரிடம் மைத்திரிக்கு யாக்கியவல்க சொன்னதான் ஒரு அழகான ஒரு தத்துவம். யாக்கியவல்கிற ரெண்டு ஆத்துக்காரே மைத்திரேயே காட்சியாயின்னு இருந்தா அந்த ஒரு நாளைக்கு நான் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு நினைச்சார். அவர் ஞானியா இருந்தார், இருந்தாலும் சன்னியாசத்தை வாங்கி கொள்ளணும்னு நினைச்சார். அப்ப ஆத்துக்காரிட்ட, அம்மா உனக்கும் காத்தியாயிருக்கும் பணத்தை எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அப்ப ஒரு
கேள்வி கேட்டார். மனுஷியனுடைய பிரவர்த்தி எல்லாத்துக்கும் சுகம்தானே பின்னால் இருக்கணும், இங்க சுகம் இல்லையா உங்களுக்கு, ஏன் கிளம்புறேன், இல்ல நீங்க காசு எனக்கு கொடுக்கறீங்கிற, இந்த காசுனால நான் எனக்கு வேண்டியதை அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டார். அவர் சொல்ற நல்ல கார் வச்சுக்கலாம், ஏசி கார் வச்சுக்கலாம், ஆத்துல ஏசி போட்டுக்கலாம், எல்லா விதமான வசதிகளும் செல்போன் போட்டுக்கலாம், மங்களசூத்திரம் மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் நீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் முடியாது, அமிர்தத்வஸ்தி வித்தேன, பணமோ பணத்தினால செய்யக்கூடியதான கர்மாக்கள்னாலயோ மோட்சம் கிடைக்காதம்மா அப்படின்னால. அப்ப ஒரு வார்த்தை சொன்னாதம்மா என்னாச்சுன்னு, நீங்க இவ்வளவு சொல்றேன், எனக்கு எது வேணுமோ அது வேண்டாததான, அது வராதான் இந்த காசுனால எனக்கு என்ன உபயோகம். அந்த வைராக்கியம் பார்க்கணும், எனக்கு அமிர்தத்வம் வேணும், நிரந்தரமான சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறேன், அது இந்த காசுனால வராதுன்னு, இந்த காசுனால எனக்கு என்ன லாபம், வேண்டாம். எதேவமே பகவான் பேதா, எதேவ பகவான் பேதா, ததேவமே புரோகி, அதே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அதான் சந்தோஷத்தை அடுத்தார். பிரியா பதாரே, இத்தனை நாளும் எனக்கு பிரியமா சேவை பண்ணினேமா, இப்பவும் நான் சன்னியாசம் வாங்கிறேன்னு சொல்ற காலத்திலயும் பிரியம் பாஷத்தை அழகா பேசுற, பிரியமா பேசுற, ஏகி உக்க விதித்யாசஸ்வா, நான் சொல்றது நூறு கவனி, வியாக்கியாசியாசமே வியாக்கியா வியாக்கியானமே விதித்யாசஸ்வா, அழகா சொல்றேம்மா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாராம். உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களும் எதை தாங்கள் பார்க்கிறீங்களோ எல்லாம் சர்வம் ஆத்மா ததப்ரியம் நவாரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்துகாமாய பதி பிரியோ பவதி. ஸ்லோகத்துல ஆத்துக்கார் ரொம்ப இஷ்டமா இருக்காருன்னா எதுக்காக, உங்களுக்காக ஆத்துக்கார மேல நீங்க சொல்லக்கூடியதான ஒரு அன்பு, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இல்லாத போனா ஆத்துக்கார் வேண்டாம்னு சொல்ற பொண்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல ஆத்துக்காரி மேல இவன் ரொம்ப பிரியமா இருக்கான்னா இந்த பிரீத்தினால தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. உலகம் முழுக்க எப்படி இருக்க செல்பிஷ்னு இங்கிலீஷ்ல சொல்றான், செல்பிஷ்னு சொல்லப்படாது, ஆனா அதுக்கு வேற அர்த்தம் இங்கிலீஷ்ல, ஆனா செல்ஃப் சென்டர்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷியாலும் எந்த பிரவருத்தியும் இது எனக்கு உபயோகப்படுமையானால் நான் அதுல ஈடுபடுகிறேன், அது எனக்கு துன்பத்தை கொடுக்கறது அதுகிட்ட ஈடுபடுறது இல்லை. தேளை கண்டாலோ பாம்பு கண்டாலோ ஓடுறமோ இல்லையோ, ஏன் அது கொட்டிட்டுன்னா நம்ம பிராணம் போயிடுவோம்னு பயமோ இல்லையோ. ஆனா அந்த தேளை வளர்க்கறவன் இருக்கான், உடம்பு முழுக்க தேளை போட்டு இருக்கான், என்ன அப்படி பண்ணினாதான் காசு வரும், அதனால அதுக்கு இஷ்டம் அவனுக்கு. லோகத்துல பாருங்க விவகாரம் முழுக்க எந்த மனுஷனும் எப்படி இருந்தாலும் கடைசியில அதனால எனக்கு லாபம் இருக்கு, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னா அவன் தான் ஈடுபடுறான். ஆகையா சர்வம் ஆத்மார்த்தத்தை பிரியம், உலகத்தில் இருக்கிற எல்லாமே உமக்கு பிரியமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவினால் தானப்பா, ஆகையால் அந்த ஆத்மாவை அறியணும். ஆத்மாவாரே திரட்டவியோ துரோதவியோ மந்தவியோ நிதி தியாசிதவியா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை அறிகிறது ரொம்ப கட்டம் ஒண்ணும் இல்லை. ஆத்மாவா இருந்தால் எல்லாம் அறிந்ததா ஆயிடும், ஏன்னா எல்லா பதார்த்தங்களும் ஆத்மாவிட வேறு இல்லை, சர்வமும் ஆத்மஸ்வரூபம் தான். அது ஒரு மணி மூணு மணி நேரம் சினிமாவை பார்க்கறான், ஸ்கிரீனை தான் பார்க்கறான், ஆனா என்னடா பார்த்தேன்னா, நான் இந்த பொம்மையை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், இந்த ஆக்டரை பார்த்தேங்கிறான். நிஜமா இவன் யாரு, சயின்டிஸ்ட், பிசிக்கல் சயின்ஸ், பிசிக்ஸ் அச்சவான், இவனுக்கு தெரியாதவன் படமா இவன், இவன் தான் அங்கே சொல்லிட்டு இருக்கான். இது வெறும் நிழல் தான் பாருங்க, நிழலா இருந்தாலும் இவனுடைய அபிப்பிராயம் என்ன இருக்க, நான் ஸ்கிரீனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், பொம்மையை பார்த்தேங்கிறான். என்ன ஆச்சாரியா சொல்ற, பொம்மையை பார்த்து நான் ஸ்கிரீனை பார்த்துட்டு பொம்மையை பார்த்தேங்கிற, பொம்மை இந்த பக்கமா பார்த்த, எங்க ஸ்கிரீன் இருக்கோ அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கேன் மூணு மணி நேரம். அப்ப என்னாச்சு, வெறும் ஸ்கிரீன் பொம்மை இருக்கா போல காணப்பட்டது, அந்த பொம்மை போனதுமே எழுந்து கொண்டுட்டேன், நீ ஸ்கிரீனை பார்க்கல, ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஸ்கிரீனை பார்க்கல, ஸ்கிரீனை விட்ட பிறகு பொம்மையெல்லாம் நின்ன பிறகு ஸ்கிரீனை பார்க்காம ஓடி வந்துட்ட. இதுதான் நீ பண்றது, எப்ப ஆத்மா நன்னா தெரியறதோ சுற்றுத்தியில அந்த மறந்து ஜாகிரத்துக்கு வந்திருக்க, ஜாகிரத்தை விட்டு சுற்றுத்திக்கு போகும் பொழுது தூங்கிட்டே ஆத்மாவை பார்க்கல. அந்த ஆத்மா தான் ரொம்ப க்ஷேமமான ஒரு பதார்த்தம். இது பாருங்க விவகார காலத்துல சப்த சாமான்யம் தெரிஞ்சாதான் சப்த விசேஷம் தெரியும், சப்த விசேஷம் தெரிஞ்சாதான் பேரி சப்தம் தெரியும், பேரி சப்தம் தெரிஞ்ச பிறகுதான் இந்த ஜெயபேரியா இல்ல அபஜய பேரியா, ஜெயபேரியா இருந்த பிறகு அதுக்கப்புறம் எப்படிப்பட்டது,
எல்லாமே அதனுடைய சாமானிய தெரிஞ்சாதான் விசேட தெரியும். உலகத்துல இருக்க ஆத்மா தான் சர்வ சாமான்யம் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி இந்த ஆத்மாவை நடத்தா எல்லாமே எதா அக்னே சுத்ராக விஸ்வலிங்காக நெருப்பு தணல்ல இருந்து நெருப்பு பொறிகள் இப்படி ஓடி ஓடி வெளியில போறதா வீசினா அதே மாதிரிதான் அந்த பிரம்மத்தை நடத்தல எல்லாம் வருது. சகல பதார்த்தமும் பிரம்மத்துல இருந்து பிறந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பிரளய காலத்துல எல்லாமே பிரம்மத்துல வந்து ஒடுங்குகிறது. ஆகையால் மூணு காலத்திலையும் இருக்கிற காலத்திலையும் சுருட்டி காலத்திலையும் பிரளய காலத்திலையும் இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். மஸ்கட்ல இருந்து ஒரு கிலோ தங்கம் வாங்கிட்டு வந்தார். கன்யா கனக சம்பந்தம் எல்லாம் ஆபரணங்களா பண்ணினார் பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பெரிய பக்களா வாங்கணும்னு எல்லாத்தையும் வித்துட்டார். விற்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் அப்படி விற்கல, அதனா உருக்கி தங்க கட்டியா போட்டு அப்படி விற்கிறார். அப்ப தங்கமா இருக்கும் பொழுது நகை இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்புறம் நகையா இருக்கும் பொழுது அதுல தங்கம் இருக்கா இல்லையா? அதனாலதான் தங்க நகை சொல்றேன். நகையெல்லாம் அழிஞ்சு பிறகு என்னமாச்சு? தங்கமாச்சோ இல்லையா? அதான் ஏதோ பாயிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜெய்வந்தி எத் பிரயந்தி அபிசம் விஜந்தி. மூணு காலத்திலையும் இருக்கிறது காரணம் ஒண்ணுதான். அப்படிப்பட்டதான் அந்த ஆத்மா அப்படின்னு விசேஷமாக சொல்லி இந்த ஆத்மா சரீரத்திலிருந்து பிராணம் போகும் பொழுது இது மேல விசேஷ விஞ்ஞானம் இல்லை, கண்ணு பார்க்காது காது கேட்காதுன்னு அந்தம்மா எவ்வளவு சீனியர்ஸை கவனிக்கிறேன் தெரியுமா? ஆமா, நீங்க முன்னால விஞ்ஞான கனம்பாரே ஆத்மா சொல்லல, இப்பொழுது நப்ரேத்திய சம்யாத்தே மரணானந்தரம் அறிவில்லைங்கிறல, இன்னும் இன்னும் முரண பேசுறே இல்லைம்மா நான் பேசல. மரணத்துக்கு பின்னால விசேஷ விஞ்ஞானம் இல்லை, அந்த மூலமா இருக்கக்கூடியதான ஞானம் எப்பொழுதும் இருக்க விஞ்ஞாதாரமதே கேன விஜானிய யாரால் அறிய முடியும்? உங்க கண்ணானது வெளியில் இருக்கிற பொருளை பார்க்கறது, இந்த கண்ணானது எதனால் பொருளை பார்க்கறதோ அந்த ஆத்மாவை உள்நோக்கி பார்க்க முடியுமா? அவரை அறிவதற்கு இது சாதனம் இல்ல, அவரை அறிவதற்கு சாதனம் ஒண்ணு சரணமன வித்யாசனங்கள் சொல்லி இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லியிருக்கோம். இத்தனை விஷயத்தையும் ஒரே ஸ்லோகத்துல ஆச்சாரியா சொல்லிருக்க. இதுக்காகவே சுட்டிக்கொண்டே இருக்க ஒண்ணும் உங்களோட கூட வராது. நீங்க எடுத்துட்டு இருக்கிற பிளாஸ்டிக் கார்டு ஐசிஐசிஐ பேங்க் கூட வராது, பின்கோடு கூட ஒன்றும் வராதுங்க, எல்லாம் விட்டுத்தான் போகணும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மனசு உமக்கு ஸ்ரேயஸ் வரணும், நீங்க க்ஷேமத்தை அடையணும்னு சொன்னா நிஜமான ஒரு ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷு இதுதான். இதனாலதான் நாம் எல்லாவற்றையும் அறிகிறோம். கண்ணு பார்க்கறது, கண்ணு என்ன பார்க்கறது தெரியுமோன்னா உருவத்தை தான் பார்க்கும், கலரை தான் பார்க்கும், வேற எதையும் பார்க்கறது. வெளிச்சத்துல நம்ம கண்ணு எல்லாத்தையும் பார்க்கறது, வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியும். இந்த சூரிய வெளிச்சம் இருக்கு, இந்த சூரிய வெளிச்சம் எல்லாத்தையும் காட்டுமா? காட்டாது. ஏன்னா இருட்டுன்னு ஒரு பொருள் இருக்கு, வெளிச்சம் தான் இருட்டு போயிடுது. அப்ப வெளி இருட்டை யார் சார் காட்டுறது? அஞ்ஞானத்தை யார் சார் பிரகாசிக்கிறது? எல்லாவற்றையும் பிரகாசிக்க கூடியதான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு, அந்த தத்துவம் தான் ஆத்ம தத்துவம். ஆகையாலதான் இத சொல்லும் பொழுது இந்த ஆத்ம தத்துவம் ஜோதிஷான் ஜோதி, இன்னும் மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அப்பப்ப நமக்கு காணப்படுறது, அப்பப்ப சிலதை பிரகாசிக்கிறது, எல்லாவற்றையும் பிரகாசிக்காது. பகல்ல இருக்கு சூரியன் பிரகாசிக்கிறார், சூரியன் இருக்கும் பொழுது சூரிய ஜோதிஷல எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா சூரியன் மறைஞ்சு போனா என்ன பண்றது? யாஜ்ஞர கேட்டார் ஜனகர், எழுந்துக்கிறது போறது வரது
கச்சதி ஆயாதி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கல, இன் வாட் லைட் யூ ஆர் டூயிங் இட், எந்த லைட்ல பாத்துட்டு இருக்க, சூரியன் இருக்காரு, சூரியன் கிரணங்களை பாக்குறேன், ஓஹோ நல்லா இருக்க, சூரியன் அஸ்தமிச்சு போயிட்டா என்ன பண்ணுவேன், ராத்திரி வேலையில பண்ணுவேன், சூரியன் இல்லாத போல சந்திரா அமாவாசியான அப்படிப்பட்டதான அந்த அமாவாசை தினத்துல ராத்திரியில நீங்க இருந்தா எந்த எந்த வெளிச்சத்துல உங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறேன். அப்ப அவர் சொல்லியிருக்கார், சூரியனும் இல்ல சந்திரனும் இல்லைன்னா அக்னி இருக்கு, லைட் இருக்கு, ஜோதிஷ் இருக்கு, அதுல வந்து பாத்துக்கிறேன், அதுவும் இல்லாத போனா என்ன பண்ணுவேன், சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல பௌத்திகமான ஜோதிஷும் இல்ல, ஒரு ஜோதிஷும் இல்லாத போனால் எந்த வழியில பாப்பேன், வாஜை வாயம் ஜோதிடாந்தே வல்லேகதே கர்ம குருதே விபல்யே தீதே, வாக்ஜோதிஷனால தான் மந்திரம் என்ன, பாதி ராத்திரியில அமாவாசையில காட்டுல மாட்டிட்டு இருக்கா, எங்க பண்றது எந்த போறதுன்னு தெரியல, ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல ஒரு நாய் கொலைச்சதா, ஓஹோ இந்த பக்கம் போகணும் தெரிஞ்சுருக்கான், ஏன் நாய்ங்கிறது கிராம ஜந்து, அது கிராமத்தில் தான் இருக்கும், காட்டுல இருக்க, ஓஹோ இந்த பக்கம் இருக்குன்னு அந்த பக்கம் போடுறான், இங்க இந்த சப்தம்னா எனக்கு உபயோகப்பட்டது, அப்படி லோகத்துல சூரியனோ சந்திரனோ அக்னியோ அல்லது வாக்கோ அதுவும் இல்லாத பண்ண தன்னுடைய உள்ளக்கிழங்கு கூட உள்ளக்கை கூட யாருக்கு தெரியலையோ அந்த சந்தர்ப்பத்துல யாரு பிரகாசிக்கிறா அப்படின்னு சொன்ன உங்க ஆத்மா தான். நம்ம ஆத்மாவுக்கு வந்து தெளிவிக்கிறது இன்னொன்னு வேண்டியது இல்ல, சூரியனை பார்க்கணும்னு நீங்க கண்ணை திறக்கணும், கண்ணை திறந்தாதான் சூரியனை பார்க்க முடியும், சந்திரனை பார்க்கணும் கண்ணை திறக்கணும், நெருப்ப பார்க்கணும் கண்ணை திறக்கணும், ஆனா கண்ணையே திறக்க வேண்டாம், பாதி ராத்திரி படுத்துட்டு இருக்க முழுப்பு வந்து இருக்க, ஒரு மணிக்கு கரண்டும் கட்ட ஒண்ணும் ஆல இருட்டுல இருக்கு, நான் இருக்கேன் தெரியறதா இல்லையா, அந்த நானை காட்டி கொடுக்கறது இன்னொரு லைட் வேண்டாமே, ஒண்ணும் இல்லாத போனாலும் எப்படி தன்னைத்தான் அறிவித்துக் கொள்றதோ எல்லாவற்றையும் அறிவிக்கிறதோ அப்படிப்பட்டதான ஜோதிஷ் நம்ம ஆத்ம சுரூபம். இது ப்ரூஃப் வேணுமா, உபனிஷத் சொல்றது, தூங்கிட்டு நீங்க தூங்கின பிறகு ராத்திரி ஒரு மணிக்கு சொப்னம் வருது, சொப்னத்துல என்னாச்சு தெரியுமா, நம்ம தூக்கம்னு என்ன கேட்டா தெரியாது, மனுஷாள் படிப்பு தான், எம்ஏ வாசிச்சிருக்கேன், அது வாசிச்சிருக்கேன், இதை வாசிக்கிறேங்கிறேன், எப்படியா தூக்கம் வருதுன்னு தெரியாதுன்னு, மாத்திரை போட்டுண்டா வருதுன்னு, மாத்திரை போட்டு தூக்கம் வராத பிரகிருதிகள் ரொம்ப பேர் இருக்கா, தூக்கம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வரதா, வராது, வந்தா வருது அவ்வளவுதான், தூக்கத்தை பத்தி உங்களால ஒன்றும் சொல்ல முடியாது, இன்னைக்கு நீங்க அனுபவிக்க வேண்டியதான புண்ணிய பாப கர்மாக்கள் முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கே தூக்கிவிடுவான், பஸ்ல நின்றுட்டு தூங்கிட்டே தூங்குறோம், என்னடா கர்மா முடிஞ்சது தூங்கிவிட்டோம் அவ்வளவுதான், வேற விவகாரம் ஒன்றும் கிடையாது, அந்த தூக்கத்துல இருந்தா போல இருந்த மனசு என்ன பண்றது, அத்ரை ததேவ ஸ்வப்ரே மயிமான பவதி திருட்டஞ்சா திருட்டஞ்சா ஸ்ருதஞ்சா ஸ்ருதஞ்சா, எத்தனையோ எங்கேயோ பார்த்த விஷயங்கள் எல்லாம் அந்த மனசு தானே கல்பிச்சுட்டு தானே பார்க்கலாம், அந்த பார்க்கிற சமயத்துல சூரியன் இல்லையே, ராத்திரி சொப்னத்துல நீங்க பொருள் எல்லாம் பார்த்தல, யானையும் ஒட்டகையும் தேரையும் ரோட்டையும் பார்த்தல, எப்படி சார் பார்த்தேன், ஏன் உங்களுக்கு அங்கே லைட்டு ஆத்மஜோதி, மத்தியானம் 12 மணிக்கு மவுண்ட் ரோட்ல நடக்கிற போல பார்த்தீங்க, எந்த வெளிச்சம் உங்களுக்கு இருந்தது, உங்களுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சம் கொண்டுதான் இருட்டையும் காட்டி கொடுக்கக்கூடியதான விருட்டம், அப்படிப்பட்டதான அற்புதமான அந்த வெளிச்சம் இருக்க, அந்த வெளிச்சம் தான் உங்க ஸ்வரூபம்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவானது இப்ப ஜெகத்காரணம்னு சொன்னேன், காரியகாரண பாவத்தோட சொல்றதுன்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு, தத்தத் பிரவிலாபகமான அந்த மார்க்கம்னு ஒரு மார்க்கம் சொல்ற, இங்க ஆத்மா ஸ்வப்பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்ற, ஜோதிஷ்டே பதஸ்வஹனி ரவிஹி அஹனி சந்திரே சந்திர தீபா தௌதராத்ரே ஸ்யாதேவம் பானு தீபாதிக பரிகலனே, சூரியனையோ சந்திரனையோ தீபத்தையோ பார்க்கணும்னா உள்ள இவர் இருந்தா தான் பார்க்க முடியும், ஆத்ம ஜோதிஷனால்தான் பார்க்க முடியும், இத்தவத் ஜோதிரஸ்தி சற்று, இதை பார்க்கறதுக்கு என்ன ஜோதிஷ, கண்ணு, அந்த கண்ணு இல்லாததுனால கண்ணை மூடினா இந்த ஜோதிஷ, சற்று நிமிலனே பிம்பவதி சதுதராந்தி
புத்தியினால யோஜனை பண்ற, கண்ணு தெரியாத போனாலும் குருடனாகிறோம் எப்படி எப்படி புத்தியில யோஜனை பண்ற. அந்த புத்தியை விளக்கிறது யார? உள்ள இருக்கிற ஆத்மா. புத்தியானது ஆத்மாவனால பிரகாசிக்கப்பட்டால்தான் எல்லா காரியத்தையும் பண்ணும். ஆகையால் பிரகாசே தத்ரைவாஹம் ததஸ்வம் வததி பரமகம் ஜோதிரஸ்மி பிரபாஹம் அப்படின்னு ஜோதி ஸ்வரூபமாக நான் இருக்கேன் அப்படின்னு அழகாக இந்த சதஸ்லோகி கிரந்தத்துல ஆச்சாரிய அற்புதமாக அனிதர சாதாரணமாக உபனிஷத்துகள்லையும் புராணங்கள்லையும் இத்திஹாசங்களையும் இருக்கக்கூடியதான எத்தனையோ கதைகளை சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்லிருக்க. மேலோட நம்ம பார்க்கறதுக்கு ஸ்ருதியாக ஸ்லோகமா காணப்படுறதே தவிர ஒரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஆத்ம தத்துவம் அவ்வளவு அழகாக உபனிஷத்துல சொன்ன விதமாக நமக்கு அழகா சொல்லியிருக்க. ஆனா அந்த ஆச்சாரியருடைய திருவாக்கு அப்படிப்பட்டதான ஆச்சாரியருடைய ஸ்வரூபம் நாம் எப்படி சொல்றது? மூக்க கவி சொல்றேஷம் காமாட்சி மகிருதகானாம் கிரிசுதே கிராமைதம் பரியம் சவசரண மகாத்மிய கரிமா கிராமைதம் பரியம். இந்த வேதங்களுடைய வேத வாக்கங்களுக்கு ஐதம் பரியம் தாத்பரியம் இதம் பரதா இந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கு. எது? உங்களுடைய பாதங்கள். அந்த குரு பாதங்கள் இருக்கு, குரு ரூபமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும், தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணணும். நிச்சயமாக இந்த ஆத்ம தத்துவம் இராம் ஐதம் பரியம் தவச்சரண மகாத்மிய கரிமா அப்படிப்பட்டதான ஒரு சொல்லப்போ வருமா அப்படின்னு அந்த காமாட்சியை பார்த்துட்டே இருந்தா போறோம். அந்த குரு அனுகிரகம் கிடைக்கும். எப்படி சொல்ற? ஸ்ரீ ராப்தே ரவி ஜெயலராஜ தனையே புன்சிரிப்புக்கும் அந்த ஜோதிஷம் பார்க்கடலுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றீங்க. பார்க்கடலும் வெளுப்பாத்தான் இருக்கு, பால் வெளுப்பல்லையோ பார்க்கடலும் வெளுப்பாத்தான் இருக்கு. அம்பாளுடைய மந்தஹாசம் இருக்கிற மந்தஹாசம் ஹாசம் அட்டஹாசம் விகடாட்டஹாசம் இப்படி தனித்தனியா ராட்சசால் சொன்னா அது விகடாட்டஹாசம் கைகுட்டி சிரிக்கிறது அப்படியே சொல்லப்படாது. ஸ்திரீகள் சிரிச்சா அந்த உதட அசையணும் அவ்வளவுதான். அந்த கொஞ்சமாக ஒரு கல்வரிசை தெரியலாம் அதான் மந்தஹாசம். அம்மா அவருடைய மந்தஹாசத்துக்கும் பார்க்கடலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லிட்டு பண்ண. ஸ்ரீராப்தே ராஜதனையே மந்தஹாசியத ஸ்ரீ காமாட்சி வரட்சி மோதயனிலேயே கிஞ்சித் பிதாம் குருமஹே என்ன சொல்ல போற? அதுவா ஏகஸ்மை புருஷாய தேவி சததௌ லக்ஷ்மீம் கதாசித் புரா. ஏகஸ்மை ஒரே ஒரு வியக்திக்கு மாவிட்டுக்கு கொடுத்தாராம் அந்த பார்க்கடல். ஏகஸ்மை ஒரே வியக்திக்கு தான் கொடுத்தா. சததௌ லிட் பிரயோகம் தெரியாது, பரோட்ச லிட் எனக்கோ கொடுத்தா அது நான் பார்க்கல என்ன மாவிட்டுன்னு கேட்டுங்க அவ்வளவுதான். தவிர உலகத்துல யாரும் பார்க்கல. புராணம் சொல்றது ததௌ ஏகஸ்மை ததௌ புருஷாய தேவி ததௌ லக்ஷ்மியும் அது எப்படி கதாசித் புறா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால ஒரே ஒரு தரம் தான் கொடுத்தது. ஆனா அம்மா உங்களுடைய மந்தஹாசம் இருக்க அத ஒவ்வொருத்தரும் பார்க்கும் பொழுது மனுஷியாளுக்கு சர்வேபியோபி ததாத்தியசோ எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கு. ததாத்தின்னு பிரசன்ட் டென்ஸ் லட்டல போட்ட சர்வேபியோபி ததாத்தியசோ சததம் எத லக்ஷ்மீம் ச மகேஸ்வரீம் மகாலட்சுமி அனுகிரகத்தையும் கொடுத்துட்டு இருக்க, நல்ல பேச்சும் திறமையும் கொடுக்கற. அம்பாளுடைய அனுகிரகம் வேணும், குரு அனுகிரகம் வேணும். குரோர் அனுகிரகாதேவ பும்சாம் க்ஷேமம் ஏற்படும். ஆகையா அப்படிப்பட்டதான ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு வரணும், அம்பாளுடைய கட்டாட்சம் வரணும். அதனால உபரிஷத் தத்துவத்தை இந்த ஜென்மாவில அனுபவிச்சுட்டே இருக்கணும், அதுக்கு அனுகிரகம் பெரிவா பண்ணணும்னு சொல்லி இதோட முடிஞ்சது ரெண்டு வாரம்.